வணக்கம் நேயர்களே. ஐ எம் கிளீம்ஸ் ஹவ் அன்னை மனோன்மணியாய் சிதான் மாதாவா எங்கும் வியாபித்திருக்கும் என்னை மகாசக்தியை வணங்குகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வார ராசி பலன், அதாவது வந்து 12 ராசிக்கமான பலன்களை பார்க்க போகிறோம். 8/8/2022 முதல் 14/8/2022 வரை உள்ள ராசி பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதல் ராசி வந்து மேஷராசி. மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு 2-3 நாளைக்கு வந்து வார ஆரம்பத்தில் குழப்பங்கள் இருக்கும், முடிவெடுக்க முடியாது. 10ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. பணவரவுகள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், வியாபாரம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், புதிய முடிவுகள் எடுக்கிறதுனால வெற்றிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து திருமணம் போன்ற காரியங்கள் கைகூடி வரும், சிலர் புதிய வியாபாரங்கள் தொடங்குவார்கள். வேலையில் பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்கும், அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவு 50-60% பரவாயில்லாத வாரம்னு சொல்லலாம். இந்த வாரம் நீங்கள் வழிபடக்கூடியது வந்து விநாயகர், விநாயகரை வழிபடுங்கள், சிறப்பாக இருக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்கள் இந்த வாரம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும், வர வேண்டிய பணங்கள்லாம் வசூலாகும், பழைய பாக்கிகள் வசூலாகும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீட்டு போட்டிருக்க இடத்துலேருந்து பணத்தை எடுத்து கடன்களையெல்லாம் கொடுப்பாங்க, கடன்களையெல்லாம் அடைப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து விரோதங்கள் வந்து மாறும், ஒற்றுமை உண்டாகும், வாழ்க்கையில் ஒரு உயர்ந்து இருக்குன்னே சொல்லலாம். தொழிலில் வந்து ஒரு சிறு சங்கடங்கள் இருந்தால் கூட வருமான பலம் இருக்கிறதுனால சமாளிச்சிருவீங்க கண்டிப்பாக. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு பணி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த வாரம் வழிபடக்கூடிய முருகப்பெருமான். அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனராசிக்காரங்க. மிதுனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலையில் மாற்றங்கள் இருக்கும், வேலையில் டென்ஷன் இருக்கும், மேலதிகாரிகளால் நீங்கள் வந்து கொஞ்சம் கண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கவனக்குறைவால் சில பொருட்களை விட வேண்டியதோ, சில எழுத்துக்களை விட வேண்டியதோ, சில பணங்களை விட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். இப்போ கைப்பொருளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள், வெளியூர் பயணங்கள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து ஆஞ்சநேயர். அடுத்தது கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களுக்கு பண வரவுகள் ஓரளவு தாராளமாகவே இருக்கும், ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் சில வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும், புதிய பொறுப்புகள் கிடைக்கும், அந்த பொறுப்புகளால் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்கால கனவுகளோடு இந்த வாரம் கழியும்னே உங்களுக்கு சொல்லலாம். ஒரு சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும், ஒரு சிலருக்கு திருமணம் ஒன்று சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் வழிபடக்கூடியதும் சிவபெருமான். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு போன வாரம் இந்த டென்ஷன் வந்து இந்த வாரம் குறைஞ்சது கொஞ்சம், பணவரவுகள் சரளமாக இருக்கும், புது பொருட்கள் வாங்குவீர்கள், ஒரு சில இடமாற்றம் வீடு மாற்றம் செய்வதற்கான முன்னேற்பாடுகளில் ஈடுபடுவீர்கள், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும், திருமணம் போன்ற காரியங்கள் தள்ளிப்போகும், பிள்ளைகளால் பெருமை இருந்தாலும் சில கவலைகளும் இருக்கும், பணப்புழக்கம் ஓரளவு நார்மலாக இருக்கும்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து சில நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். நீங்கள் இந்த வாரம் வழிபடக்கூடியவன் பெருமாள். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் உண்டு, நன்மையும் உண்டு, அதே நேரத்துக்கு வேலையில் உயர்வு கிடைக்கும், சிலருக்கு வேலை புதுசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐடி துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய டீமில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இந்த கல்லூரிகளில் வேலை செய்யக்கூடியவங்க, ஸ்கூலில் வேலை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது நல்லது. தேவையில்லாமல் அவப்பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்க. துளாராசிக்காரங்களுக்கு திருமணம் ஒரு சுபகாரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகும். பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், புதிய பொறுப்புகள் கூடும், வேலைபளு கூடும் சொல்லலாம், அலைச்சல் அதிகமாக இருக்கும். வாகனங்கள் கொஞ்சம் ரிப்பேர் வைக்கும், அதுக்காக செலவு பண்ணுவீங்க, இல்லைனா வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜோ டிவியோ ரிப்பேர் வைக்கும், ஆனால் செலவு பண்ணுவீங்க. ஒரு சிலர் புது பழைய வாகனங்களை விட்டுவிட்டு புது வாகனங்கள் வாங்குவார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படியில் ஏறும்போது இறங்கும்போது பெண்களை பொறுத்த வரையிலும் சரி, அதேமாதிரி ரெஸ்ட் ரூம் போகும்போது வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க நல்லது. முட்டி விலை கால் விலை இருக்கா சில வைத்தியங்கள் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த வாரம் வழிபடக்கூடியவன் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானை வழிபடுங்கள், கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சுலபமாக ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அடுத்தது விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்களே திருமணம் இதெல்லாம் கூடி வரும். இந்த IVF IUF போன்ற இதில் ஈடுபடுறவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பிள்ளை பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் ஆதாயம் உண்டு, புது பொருட்சேர்க்கை உண்டு, ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு,
கொஞ்சம் சில நேரத்தில் வந்து உடல் நலத்தில் சில தொல்லைகள் ஏற்பட்டு மருத்துவரை நாட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். நீங்கள் இந்த வாரம் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா பைரவர். பைரவரை வழிபடுங்கள், சிறப்பாக இருக்கும். அடுத்து தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு திடீர்னு எதிர்பாராமல் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடலம் கொஞ்சம் ஒத்துழைக்க மறுத்தாலும் கூட வேலைகளை எல்லாம் கரெக்டாக செஞ்சிருவீங்க. பெயர் புகழ் கிடைக்கும், புதிய நட்புகள் கிடைக்கும், அதில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் ஆதாயம் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். புதிய திட்டங்கள் போடுவீர்கள், அந்த திட்டங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் இந்த வாரம் வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான். குரு பகவானை தொடர்ந்து வழிபடுங்கள், சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களுக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், முடிவெடுக்க முடியாது. யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. புதிய பொறுப்புகளை முடிந்தளவு தவிர்த்து விடுவது நல்லது. குறிப்பாக வங்கிகளில் பணிபுரியக்கூடியவர்கள், அதுவும் கேஷியராக இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருங்க. அதுமாதிரி ஹோட்டல் மருத்துவமனைகளில் கேஷியராக இருக்கவங்களும் ஜாக்கிரதையாக இருங்க. ஐடி துறை செழிப்பத்தை ஏற்படுத்தி தரும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட அந்த வேலை வாய்ப்புகளை ஒரு வேலையை விட்டு ஒரு வேலைக்கு மாறும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பணப்புழக்கம் சரளமாக இருக்கும், நிறையா முன்னேற்றங்கள் இருக்கும், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும், பண வரவுகள் சரளமாக இருக்கும். சிலர் கடன் வாங்குவாங்க, சிலர் சீட் எடுப்பாங்க, சிலருக்கு புதுசாக கிரெடிட் கார்டு கிடைக்கும், அதனால் புதிய பொருட்களை வாங்குவாங்க. கணவன் மனைவி கூட இந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். ரொம்ப நாளாக கோர்ட்டில் இந்த வழக்குகள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வர வேண்டிய பணங்கள் வரதுனால புதிய திட்டங்களை போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வாகன யோகம் உண்டு, ஒரு சிலர் பழைய வாகனங்கள் விட்டு புதிய வாகனங்கள் வாங்குவார்கள். நீங்கள் இந்த வாரம் வழிபடக்கூடியவரும் சிவபெருமான். சிவபெருமான வழிபடுங்கள், சிறப்பாக இருக்கும். அடுத்தது மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காங்க, யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க, யாருக்கும் சத்தியங்கள் செய்து கொடுக்காதீர்கள். அதான் வாக்குறுதின்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. அது மட்டும் இல்லாமல் பணத்தை வந்து பத்திரமாக வச்சுக்கணும், கைப்பொருளை கவனமாக வைத்துக்கணும், நகைகளை வந்து கவனமாக வச்சுக்கணும். வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் சாதனங்களை புழங்கும் போது கவனமாக இருப்பது நல்லது. புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம், பெரிய கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பெரிய சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. புதன்கிழமைக்கு மேலே, இந்த வாரத்தில் புதன்கிழமைக்கு மேலே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த வாரம் கழியும். நீங்கள் இந்த வாரம் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபடுங்கள், சிறப்பான பலன் கிடைக்கும். இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்த்தோம். பொதுவான பரிகாரங்களை சொல்லியிருக்கேன், செஞ்சு பாருங்கள். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விதியை மதியினால் என்ன நவக்கிரகங்கள் சொல்லிய திட்டம், நேர மந்திரங்கள் சொல்ல இனி வெற்றி மட்டுமே கிட்டும்.